பாலுக்கும் எந்த மாதிரியான நட்புங்கிறது வந்து உலகத்துக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம். ரொம்ப சர்வசாதாரணமாக பழகக்கூடிய நண்பர். அந்த காலத்திலிருந்தே மேடையில் ஹார்மோனியம் வச்சுட்டு நான் உட்காந்துருந்தேன்னா பக்கத்தில் எஸ்பி பாலு பாடுவார், கூட பாடுற பெண் பாடகிகள் அடுத்து உட்காந்துருப்பாங்க, அடுத்து ஒரு தபலா மருந்தங்க இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மேண்டலின், ஒரு கிளார்னெட்டு, ஒரு ஃப்ளூட்டு, கிட்டாரு, அப்புறம் காங்கோ ட்ரம்மு, அது இதுன்னு இருக்கும். அவ்வளோதான் இருப்பாங்க. என் பக்கத்துலேயே உட்காந்து பாடினேன் எஸ்பிபி. பின்னாடி இசையமைப்பாளராக ஆன பின்னாடி கூட எங்களுடைய நட்பு வந்து நட்பில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. பாட பாடன்னு தான் பேசுவோம், ஏ என்ன பாடுற அப்படின்னு தான் கேட்பேன். வர நீ என்னது நீ சரியாக வரமாட்டேங்குது, நீ சரியாக வரலையே, எவ்வளவோ தடவை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் இந்த பாடல்கள்லாம் உங்களை வந்து சேர்ந்திருக்கே தவிர ரெண்டு பேருடைய உழைப்பினால தான் அது வந்து சேர்ந்திருக்கு. என்னுடைய கற்பனை, என்னுடைய கற்பனை நீ இப்படி பாடு, நீ இப்படி பாடுங்கிறது அது வேற விஷயம். அந்த நட்பு இருக்க பாருங்க, அது இடையில வரவே வராது. தொழில்னா தொழில் வேற, நட்புன்னா நட்பு வேற. ஆனால் எஸ்பிபி என் மேலே வச்சிருந்த அபிப்பிராயம் மாதிரி எத்தனை மேடைகளில் வந்து என்னை புகழ்ந்து 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 தள்ளி, அவர் புகழ்ந்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல அது வேற விஷயம், நான் அவரை புகழ்ந்து அவருக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை அது வேற விஷயம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து பார்த்தீங்களா அந்த விஷயம், மனசுக்குள்ள எனக்கு வந்து என்ன இடம் கொடுத்துருக்காருங்க. நான் அவருக்கு வந்து ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ராவில் ஒருத்தர் தான் இருந்தாலும் இசையமைப்பாளனாக ஆகி என்னுடைய பாடல்களை பாடி 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 தெரிந்து கொண்ட பின்னால் அவருடைய உள்ளத்தில் எனக்கு எந்த மாதிரியான இடம் கொடுத்தார் என்பதற்கு ஒரே ஒரு நிகழ்வு சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரத்தில், படுக்கையாக படுத்திருந்த நேரத்தில் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ரொம்ப சாதாரணமாக தான் நான் போகிறேன், ரொம்ப சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளிப்பிங்ஸ் எல்லாம் விட்டுருந்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப நம்பிக்கையாக தான் இருக்கேன். இது பண்ணிட்டு அப்புறம் சீரியஸ் ஆகிட்டு இருக்குன்ற சொல்கிறப்ப எல்லாரும் ட்விட்டரில் வந்து நியூஸுகள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சார் நீங்கள் ஏதாவது சொல்லணுமா சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி என்ன கம்பேர் பண்ணி ஹயா வந்துடும், நீ வேறு இதெல்லாம் ஒன்றும் பண்ண இல்லை. அப்புறம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒன்று சமாச்சாரத்தில் வந்து நான் வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங் பேசி வெளியிட்டேன். பாலு உனக்காக நான் காத்திருக்கேன், சீக்கிரமா இதுதான் நான் கொடுத்த மெசேஜ். இது வந்து சரண் வந்து எஸ்பிபிக்கு அவருக்கு நினைவு வந்த நேரத்தில் வந்து போட்டு காட்டியிருக்கப்பில்ல. அவருக்கு கண்ணுகிட்டெல்லாம் கலங்கி போய் அந்த மெசேஜை பார்த்துட்டு ராஜா போட்டு பேசியிருக்காரான் சொல்லிட்டு கண்ணுகிட்டெல்லாம் கலங்கி ஃபோனை கையில் வாங்கி ஃபோனில் வந்து என்னுடைய படத்துக்கு வந்து கிஸ் பண்ணியிருக்காரு. மிஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து எனக்கு யாரையாவது பார்க்கணுமான்னு சொன்னேன். ஏன்னா கொஞ்சம் நிலைமை வந்து அப்படி இப்படி இருக்கிறதுனால நீங்கள் யாரையாவது பார்க்கணுமான்னு கேட்ட நேரத்தில் ராஜா வந்தானா வர சொல்லு அப்படின்னு. இந்த வார்த்தை ஒன்று போகாதா, இந்த வார்த்தை வந்து மனசில் என்ன இடம் கொடுத்துருந்தா என்னை மட்டும் பார்க்கணும்னு அவருக்கு தோணியிருக்கும். அந்த மாதிரியான உள்ளம் கொண்டவர், அந்த மாதிரியான நட்பு எங்களுக்குள் எப்பொழுதும் ஊடோடி கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு பாடலிலும் அவரும் இருக்கிறார், நானும் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை சத்தியம். இது காலகாலம் உள்ள வரைக்கும் மாறவே மாற போவதில்லை. அவருக்காக ஒரு ஆண்டு கழிந்தது சும்மா ஒரு நிமிடம் நேரம் போல போய்விட்டது. காலம் யாருக்காகவும் காத்திருக்க போறதில்லை, யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. நடக்க வேண்டிய நேரத்தில் நடப்பவைகள் நடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் இந்த ஒரு ஆண்டு முடிஞ்சு போச்சுங்கிறத நமக்கு நினைவுபடுத்துகிற இந்த நாளில் என்னை வந்து இந்த விழாவிற்கு அழைத்ததற்கு சினி மியூசிஷியன்ஸ் யூனியன் தலைவர் தீனாவுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மியூசிஷியன்ஸ் யூனியன் சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.